மசூதியை அதே வடிவிலே மீண்டும் கட்டித் தருவோம் என்று அன்றைய பிரதமர் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்படவில்லை. இந்த 2024 தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா அல்லது மன்னராட்சி தத்துவத்திற்கு வந்து விடுவார். மோடியும் அமித்ஷாவும் 2002 இவனை என்னெல்லாம் படுகொலை செய்து ஏமாற்றி தப்பித்தாங்க. மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவதை இன்று யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் துணை நின்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் தோழர் தாம்பரம் முருகன் அவர்கள் உரையாற்றுவார். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்களை வணங்கி பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணியுடைய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் தியாக அவர்களை இருகரம் கூப்பி வணங்கி பாசிச எதிர்ப்பு காந்தியார் கொலையில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு நேரடியாக இருக்கிறது, அதற்கான பல்வேறு சாட்சியங்கள் இருக்கிறது. உலக மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாசிச எதிர்ப்பு, பாசிசம் என்றால் என்ன? முதல்ல நம்ம கூட்டத்திற்கு வந்திருக்கிற அறிஞர்கள், கருத்தோடு எழுந்து வந்திருக்கிற அறிவு பெருமக்கள் கருத்துக்களை பெற்று செல்லும் வண்ணம் கருத்துக்களை இங்கே எழ வேண்டும். பாசிசம் என்றால் ஒன்றின் மீது பற்றுதல். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது என்றால் இளைய பிள்ளையை தவிர்த்து மூத்த பிள்ளையின் மீது நான் அதீத பாசம் வைத்திருந்தேன் என்றால் அது பாசிசம். இந்த நாடு ஏறத்தாழ 6 மதங்களை கொண்டிருக்கிறது, 1490 மொழிகளை கொண்டிருக்கிறது, 6000 சாதிகளை கொண்டிருக்கிறது, 29 பொது பண்டிகைகளை கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தை ஆளுகிற பாசிச வழியில் வந்த ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளையாக இருக்கிற பாஜக அரசு ஒரே நாடு ஒரே மொழி என்கிற அந்த சித்தாந்தத்தை திணிக்க பார்க்கிறது அத்தனை மாநில யூனியன் பிரதேசங்களிலும். இதுதான் பாசிசம். பாசிசம் என்ன? அனைத்து மதத்தினரும் வாழக்கூடிய இந்த தேசத்தில் ஒரு மதத்தினருக்கான அக்கறை, இந்து மதத்தை சார்ந்து இவர்கள் செலுத்தக்கூடிய அக்கறை, இது எதிர்கால இந்தியாவிற்கு எதிர்கால ஜனநாயகத்திற்கு விரோதமானது. 1826 வாக்கிலேயே பானர்ஜி போன்ற முன்ஷி போன்ற ஆகப்பெரும் ஆர்எஸ்எஸ் அறிஞர்கள், ராஜ் நாராயண பாசு போன்ற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய மூத்த தலைவர்கள் இந்தியாவை இந்துக்களாக இருக்கக்கூடிய நாடாக மாற்றிவிட வேண்டும் என்கிற கருவை அன்றையிலிருந்து இவர்கள் விதைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய தொடக்கம் தான், அதிகாரபூர்வ தொடக்கம் தான் 1925 ஆர்எஸ்எஸ் துவக்கம். ஆர்எஸ்எஸ் பாரதிய சனசங்கம், ஜனதா தளம், பாரதிய ஜனதா கட்சி, இப்படிதான் அவர்கள் பரிமாணம் பெற்று வளர்ந்திருக்கிறார். காந்தியார் படுகொலையில ஆர்எஸ்எஸ் நேரடி பங்களிப்பு எப்படி இருந்தது என்று நாங்கள் ஒன்றும் போய் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. திகம்பர் ராமச்சந்திர பாப்ஷே என்கிற ஆர்எஸ்எஸ் அடிப்படை உறுப்பினர்களாக இருந்த, காந்தியார் படுகொலையில் ஈடுபட்ட ஒரு நபர் அப்புறம் மாறார். திகம்பர் ராமச்சந்திர பாப்ஷே அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, 1948 ஜனவரி 7 நான் நாராயண் ஆப்தே நாதராம் கோஷே 3 பேரும் சாவர்கர் இல்லம் சென்றோம், அவர்கள் எங்களை வாழ்த்தி அனுப்பினார், செய்கிற காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று வாழ்த்தி அனுப்பினார் என்று காந்தியார் படுகொலையில
ஈடுபட்டு அப்ரூராக மாறிய திகம்பர் ராமச்சந்திர பாப்ஜே தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்கிறார், ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தியாருடைய படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று எப்படி நீங்கள் கூக்குரலிட்டு வெளிவந்து பொதுக்கூட்டங்களில் பேச முடிகிறது? நாதராம் கோஷே காந்தியார் படுகொலையில் ஈடுபடும் போது ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் இல்லை, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் கரு எங்கிருந்து உருவாகிறது என்பதை நீங்கள் நெஞ்சுரத்தோடு நீங்கள் சொல்ல விருப்பப்பட இருக்கின்றீர்களா? அது உங்களால் இயலுமா? மே 4, 2002 நீங்கள் சரியாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தலைவர்களே, அறிஞர்களே. அன்றைக்கிருந்த உள்துறை மந்திரி அத்வானி அவர்களால் அந்தமான் போர்ட் பிளேயருடைய அந்த விமான தளத்திற்கு வீர சாவர்கர் விமான தளம் என்று பெயரிட்டது இன்றைக்கு இருக்கிற அந்த பிஜேபியோட அரசு. நாதராம் கோட்சே, கோபால் கோட்சே இது போன்ற பயங்கரவாதிகளால் நாட்டினுடைய மண்ணின் ஒவ்வொரு துகளையும் நேசித்த காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 1948 அவர் கடைசியாக இருக்க போன்ற 30ஆம் தேதிக்கு முன்பாக 29ஆம் தேதி அவர் சொன்ன அற்புதமான கருத்து, இந்திய தேசத்தில் 7 லட்சம் கிராமங்கள் பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கிறது என்று கவலைப்பட்டு போனார். அப்பேற்பட்ட ஒரு மகானை, அனைத்து சமூக நல்லிணக்கத்தை பேண முயன்ற மகானை இந்த ஆர்எஸ்எஸ் உடைய சங் பரிவார் இனக்குழுக்கள் ஒழித்து கட்டியது. கோல்வால்களுடைய சிந்தனை கொத்து அத்தியாயம் 8 பக்கம் 113, காவல்துறை எங்களிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வேண்டுகோளை வைத்தது, சர்ச்சைக்குரிய கருத்தை முன்வைக்காதீர்கள். ஆம், நாங்கள் எந்த கருத்தையும் சர்ச்சைக்குரியாக முன்வைக்கப் போவதில்லை. ஆனால் அவர்கள் எழுதிய, அவர்கள் சொன்ன, அவர்கள் கொண்டிருக்கிற சித்தாந்தத்தை நாங்கள் இங்கே விரிவாக்கமாக விவரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஓர்வாளர்களுடைய சிந்தனை கொத்து அத்தியாயம் 8 பக்கம் 113 என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நாட்டில அரசு மொழியாக சமஸ்கிருதம் வரும் வரையில இந்தியை அரசு மொழியாக ஆட்சி மொழியாக கொள்ளலாம் என்கிற, சமஸ்கிருதத்தை யார் பின்பற்றுகிறார்கள், எந்த இனத்தவர் பின்பற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் நன்று அறிவீர்கள். தெற்கு ரஷ்யாவிலிருந்து வந்தவர்கள், இந்தோ ஐரோப்பியர்களாக கிழத்திலிருந்து வந்தவர்கள், இந்திய கைபர் புலான் கணவாய் வழியாக உள்ள வந்த பிறகு இந்திய ஆரியர்களாக உருமாறினார்கள். இதுதான் வரலாறு, ரொம்ப போட்டு இழுக்க வேண்டாம். இடையர்களாக ஆடு மாடு மேய்க்க இந்த நிலப்பரப்புக்கு வந்தவர்கள் இன்று ஆட்சிமையில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. காந்தியை படுகொலை செய்த நாதராம் கோட்சே அவர்களுடைய நினைவு நாள் பிப்ரவரி 26. அன்றைய ஆட்சியாளர்கள், அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய இருத்த திருக்கரங்களால் வீர சாவர்கர் அவர்களுடைய உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது. இதுவும் ஜனநாயகம் ஏற்றுக்கொள்கிறது. நாம் நமது தேசியம் வரையறுக்கப்பட்டது என்கிற ஆவணம் அதில் பக்கம் 40. இந்தியாவில் யாரெல்லாம் இந்துக்கள் அல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்களாக மாறிவிட வேண்டும், இல்லை என்றால் இந்தியாவில் வாழ்கிற உரிமை பறிக்கப்படும். இந்தியாவில் வாழ்கிற உரிமை பறிக்கப்படுவது அல்லாமல் அவர்களுக்கான அத்தனை குடியுரிமை, வாழ்வியல், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, கல்வி இவை முழுவதுமாக மறுக்கப்படும் என்கிற கோரிக்கையை அந்த சிந்தனை கொத்தில், கோல்வால்கருடைய சிந்தனை கொத்தில் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மதத்தினருக்கான ஒரு கோட்பாட்டை ஒரு சமூகம் ஒரு மார்க்கம் முன்வைக்குமேயானால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இவர்கள் வைப்பது என்னவென்றால், கடவுள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது, மந்திரம் ஆரியனுக்கு கட்டுப்பட்டது என்கிற கோட்பாடுகளை இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வைத்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து சமூக நல்லிணக்கத்தை பேணுகிற வகையில் எதிர்கால அரசியலிலே ஒரு அற்புதமான ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுத்து வழிநடத்துகிற தோழர் தியாக போன்ற பெரியவர்கள் அறிஞர்கள் மத்தியில் நாம்
அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும், அவருடைய கருத்துக்களை உறுதியாக ஏற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.